புரிய சரி இரு நான் அப்புறம் கூப்பிடுறேன். பிரகாஷ் நீ ஏன் தேடி வந்திருக்க? ஆள் அனுப்பினப்போ பெருசா சீன் போட்ட போல அன்னைக்கு விசுவாசம். அது வந்து அன்னைக்கு கரெக்டா உங்க ஆள் வந்தப்போ வேலு பைய குறுக்கல வந்துட்டான், அதனாலதான் அப்படி பேச வேண்டியதாயிடுச்சு. அப்படியா? இங்க டீல் பேசிட்டு போனதும் நாள பின்ன மாத்தி பேசிட மாட்டியே? அப்படி எல்லாம் நடக்காதுண்ண. உங்களை இப்படி உட்கார வச்சுட்டான்னு உங்களுக்கு எவ்வளவு ஆத்திரம் இருக்குமோ? அதே போல அவன்கிட்ட நேர் செய்ய சில பல கடன் இருக்கன, அதுக்கான நல்ல நாள் தான் பாத்துட்டு இருந்தேன். ஆனா இவ்வளவு சீக்கிரமா ஓ மூலியமா நடக்கும் நான் எதிர்பார்க்கலன. அப்படி போடு அருவால. அவனுக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். கல்யாணத்துக்கு நல்ல பரிசா ஒண்ணு கொடுக்கணும். ஆமாண்ண, நல்ல பரிசா கொடுத்துருங்க. என்ன இப்படி அலைய விட்டதுக்கு அவன் கைய வெட்டி பரிசா கொடுத்தா என்னங்கிற? கூட யாரும் இல்லாத நேரம் பார்த்து அவனை சம்பவம் செய்யணும். அதுக்கு ஒரு நல்ல முகூர்த்தமா சொல்லுப்பா. ஆமாண்ண, அதுக்காக தான் இப்ப உங்களை பார்க்க வந்தேன். அவன் கட்டிக்கு போற பொண்ணோட தனியா கோவிலுக்கு வரான். இன்னைக்கு உங்க ஆளுங்களை இறக்குனா கச்சிதமா அவனை போட்டுடலாம். டேய் ஓ சரி உட்கார்றா. அண்ணே அண்ணே வாங்கிக்கப்பா. அண்ணா, இன்னொரு முக்கியமான விஷயத்தை உங்க மனசுல வச்சுக்கோங்க. உங்க ஆளுங்களை தயவு செஞ்சு அனுப்பிடாதீங்க. உங்க கேங்ல இருக்க எல்லா மூஞ்சும் அவனுக்கு நல்லா தெரியும். சரி சரி, அதை நான் பாத்துக்கிறேன். அப்ப சரிண்ணா, நான் கிளம்புறேன். நம்ம பிளான் படி எல்லாமே பக்கவா நடக்கும். சம்பவம் முடிஞ்சதும் நானே உங்கள்கிட்ட வந்து பேசுறேன். அதுக்கு நடுவுல எனக்கு போன் பண்றதும் ஆள் அனுப்புறதும் வேண்டாம். சரியா? ஓகே சரி, கிளம்பு. செத்தாண்டா.